சக்தியின் கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமூகத்திலே பல சரியான விடயங்களை மக்களின் சரியாக பின்பற்றவில்லை என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், சரியான விடயங்களை சரியான வகையிலே மக்களுக்கு கொண்டு செல்வதில்லை என்பதனால்தான் அதில் ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாமல் நீண்ட காலத்துக்கு ஒரு விடயதானத்தை மக்களால் பின்பற்ற முடியாமல் இருக்கின்றது. அதற்காகத்தான் சமூகத்திலே வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் கேள்விகளாக கேட்டு ஒரு தெளிவை நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் தன்னுடைய சமூக சிந்தனை கருத்துக்களாலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு கம்பவாரதியினா ஜெயராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் துறவு சம்பந்தமான பல விடயங்களை பேசலாம் என்ற எண்ணப்பாங்க இருக்கிறது. துறவு சம்பந்தமாகவும், துறவு சார்ந்த பண்புகள் சம்பந்தமாகவும், துறவு என்ற போர்வைக்குள்ளே இருப்பவர்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசலாம். ஐயா, முதலாவதாகவே ஒரு கேள்வி இருக்கிறது. பல பேர் எல்லா மதங்களிலும், பொதுவாக பல மதங்களிலே துறவிகளை நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு 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 சமூகத்துக்கு இந்த துறவிகளுடைய முக்கியத்துவம் எவ்வாறாக அமைகிறது? எல்லா மதங்களுக்கும் என்பது ஒரு உண்மை. முக்கியமாக தமிழர்கள் துறவிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தமிழர்களுடைய வாழ்வியலை வரையறை செய்தவராகிய திருவள்ளுவர் தன்னுடைய நூலின் முதலதிகாரமாக கடவுளை வாழ்த்தி, அதற்கு பிறகு இயற்கையை வாழ்த்தி, அதற்கு பிறகு துறவிகளைத்தான் சொல்கிறார். நீத்தார் பெருமை என்று அதற்கு அதிகாரம். ஏன் துறவிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், துறவி ஒருவனால்தான் சமுதாயத்திலே உண்மை பேச முடியும். மற்ற எல்லோரும் ஏதோ விதத்திலே ஏதோ ஒன்றோடு சார்புபட்டு அந்த சார்பு பற்றி பேசுகிற தன்மை கொண்டவர்களாக இருக்கிறோமே தவிர, இது சரி இது பிழை என்று சொல்லுகிற தகுதி உண்மை துறவி ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய துறவிதான் சமுதாயத்திற்கு இது சரி இது பிழை என்று வழிகாட்ட முடியும். மற்றவர்கள் எல்லோரும் தம்மை சார்ந்தவர்கள் என்ற அந்த பார்வையிலே தான் சரிவிளைகளை வகுக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வகுக்கிற சரிவிளைகள் எல்லாம் உண்மையான சரிவிளைகளாக இருக்காது. ஒரு துறவி, பற்றற்ற ஒரு துறவி, இது சரி இது பிழை என்றான் என்றால் அது சரி அது பிழை. ஆகவே அத்தகைய துறவிகள்தான் சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் துறவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதைவிட இன்னொன்றை சொல்கிறார்கள், அது சமயம் சார்ந்த விஷயம். மானுட பிறப்பு என்பது கடைசியிலே இறைவனிடம் போய் அதை மனிதனை சேர்ப்பிக்க வேண்டும், ஒரு ஆன்மாவை சேர்ப்பிக்க வேண்டும் என்பது நம் சமயம் அல்லது நம் மொழி சொல்லுகிற ஒரு செய்தி. திருவள்ளுவரும் அதை சொல்கிறார், கற்றதனாலாய பயன் நற்றால் தொழல் என்கிறார். ஆகவே இறைவனிடம் போய் சேருவது என்கின்ற அந்த எல்லை வருகிற பொழுது அது ஒரு துறவியால் மட்டும்தான் சாத்தியமான காரியம், அல்லது துறவு நிலையுற்றவர்களால் தான் சாத்தியமான காரியம் என்றபடியால் தான் துறவிக்கு இந்த ரெண்டு வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஐயா, இப்பொழுது சமூகத்துக்கு வழிகாட்டுபவர்கள் துறவிகள், இரண்டால் துறவிகள் உண்மையை பேசுவார்கள், மற்றவர்கள் தங்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்ப்போம், சில துறவிகள் உண்மைக்கு புறம்பான விடயங்களையும் பல சந்தர்ப்பங்களிலே பேசித்தானே இருக்கிறார்கள். ஆகவே துறவிகள் என்று அந்த ஒரு போர்வைக்குள் அவர்கள் வருவார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நீங்கள் நான் சொன்னதை கவனித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிற பொழுது சொன்னேன் உண்மை துறவிகள் என்று சொன்னேன். துறவிகளிலே உண்மை துறவிகளும் பொய்த்துறவிகளும் இருக்கிறார்கள். உண்மையான துறவிகள் ஒரு காலமும் பொய் பேச மாட்டார்கள், உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள். துறவி வேஷத்திலே வேஷத்தை தங்களுக்கு பயன்படுத்துகிறவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள். அது அன்றும் இருந்தார்கள் என்றும் இருக்கிறார்கள். போலித்துறவிகள் என்ற அந்த வேஷம் போட்டவர்கள் நம்முடைய இலக்கியங்களிலெல்லாம் அத்தகையவர்களை பற்றி படிக்கிறோம். பெரிய புராணத்திலே மெய்கண்ட நாயனார் என்கின்ற அந்த நாயனாருக்கு அவரை கொலை செய்ய வருகிற எதிரி முத்தநாதன் என்கின்ற எதிரி அந்த ஒரு துறவி வேஷம் போட்டுக்கொண்டு தான் அவரிடம் போகிறான் என்று படிக்கிறோம். அதுபோல் ராவணன் சீதையை வருகிற பொழுது துறவி வேஷம் போட்டுக்கொண்டு தான் வருகிறான் என்று படிக்கிறோம். இதை தவிர மகாபாரதத்தில் கூட அர்ஜுனனையும் பீமனையும் அழைத்து கொண்டு ஜராசந்தனிடம் செல்லுகிற பொழுது துறவி வேஷம் போட்டுக்கொண்டு தான் கிருஷ்ண பரமாத்மா போகிறார். ஆகவே இந்த வேஷம் போட்டு துறவிகள் போல நடிப்பது என்கின்ற ஒன்று அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற குறைபாடு உள்ளவர்கள் அப்படி வேஷம் போட்ட துறவிகளை பற்றித்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். நான் சொல்வது உண்மை துறவியை பற்றி. ஆகவே அப்படி வேஷம் போட்ட துறவிகளினாலே சமூகத்துக்கு தீமை விளையலாம்,
அவர்களை நாம் துறவி என்று கொள்ள முடியாது. இன்றைக்கு போலி டாக்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் டாக்டர் என்று கொள்ள முடியுமா? உண்மையாகவே இதில் ஒரு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஐயா. பல பேரை நாங்கள் பார்த்துருப்போம், துறவிகள் என்ற போர்வைக்குள்ளே நல்ல கருத்துக்களையும் சொல்லுவார்கள், ஆனால் சில வழிகளிலே புள்ளியான கருத்துக்களையும் சொல்வார்கள், ஆனால் அவர்கள் அறிவார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். அப்பொழுது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், உண்மை துறவி யார் பொய் துறவி யார் என்பதை எவ்வாறு நாங்கள் பிரித்து அறியலாம்? அதற்கு வழிகள் பல சொல்லியிருக்கிறார்கள். உண்மை துறவியினுடைய அடையாளம் என்னவென்றால், அவன் எல்லா உயிரையும் சமமாக நேசிப்பான், உயிர்களுக்கிடையிலே பேதம் பார்க்க மாட்டான், அதைவிட தெய்வத்தன்மையோடு இருப்பான். எல்லாவற்றுக்கும் உயர்ந்ததாக அவர்கள் சொல்லுகிற அடையாளம் அந்த துறவி சொல்லுகிற வார்த்தை செயலாகும். இதிலிருந்தே நாம் பொய்த்துறவிகளை இனம் கண்டு கொள்ளலாம். அதைவிட முக்கியமான ஒன்று, இந்த கெட்டித்தனமாக பேசுகிறார்கள் அறிவார்த்தமாக பேசுகிறார்கள் என்பதற்கும் துறவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. துறவு கெட்டித்தன அறிவு கூட துறவுக்கு ஒரு வகையிலே இடைஞ்சல் தான். அதனாலே புத்திசாலியாக இருக்கிற ஒருவன் சொல்வதை பார்த்துவிட்டு அவனை துறவி என்று இனம் காண்பது என்பது நம் தவறே தவிர நம்முடைய மூதாதையர் வகுத்த பாதையிலே தவறில்லை என்பது தான் என் கருத்து. இது தமிழ் சமயம் என்பதை இந்து சமயம் என்பதை தாண்டி பொதுவான ஒரு போர்வையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் கூட பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருப்போம், சில துறவிகள் பேசுகின்ற பொழுது எந்த மதம் என்று நாங்கள் பார்க்க தேவையில்லை, பொதுவாக சொல்லுவோம், பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில துறவிகள் பேசுகின்ற பொழுது தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய செயற்பாட்டிலேயே ஒரு நியாயத்தன்மை இருக்காமலே இருக்கும், இருந்தாலும் அவர்களை துறவியாக போற்றுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றதே. திரும்ப திரும்ப நீங்களும் அதையே கேட்கிறீர்கள், நானும் அதையே சொல்லுகிறேன். நீங்கள் கேட்கிற கேள்வி போலி துறவிகள் பற்றிய கேள்வி, நான் சொல்கிற பதில்கள் உண்மை துறவிகள் பற்றிய பதில்கள். உண்மை துறவிகளிடம் அந்த குறைபாடுகளை நீங்கள் காண முடியாது. துறவி என்றைக்கு துறவிலே நீங்கள் சொல்வது போல இந்த கோளாறுகள் குழப்படிகள் எல்லாம் வந்ததென்றால், ஒரு துறவி என்பவன் மற்றவர்களாலே மதிக்கப்படுகிறவன், உலகம் அவனை போற்றும். ஒரு துறவி உண்டாகிவிட்டால், துறவியை யாரும் உண்டாக்குவதில்லை, அவனாக உருவாகிறான். அப்படி ஒரு துறவி உருவாகிவிட்டால் சமூகம் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும், அவனை போற்றும். இதை பார்த்துவிட்டு சமயவாதிகள் என்ன செய்கிறார்கள், துறவிகளை நம் சமயத்தில் இருப்பதாக காட்டினால் சமயத்திற்கு மதிப்பு வரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிறதுனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், துறவை நிர்வாகமயப்படுத்த பார்க்கிறார்கள். இது எல்லா சமயத்திலும் இருக்கிற குறைபாடு. தங்களுக்காக பயன்படுத்தும் நோக்கத்தோடு துறவை நிர்வாகமயப்படுத்துகிறார்கள். இந்து சமயத்திலே மடங்கள் இருக்கின்றன, கிறிஸ்தவ சமயத்திலே அப்படி இருக்கிறார்கள், பௌத்த மதத்திலே அப்படி இருக்கிறது. துறவை நிர்வாகமயப்படுத்தி என்ன செய்கிறார்கள் என்றால், துறவிகளை இவர்கள் உண்டாக்க நினைக்கிறார்கள். உண்டாக்க நினைக்கிற துறவு நிலைக்காது. இன்றைக்கெல்லாம் எல்லா மதத்திலும் சின்ன வயதிலேயே பிள்ளைகளை துறவிகளாக்குகிறார்கள், அவர்களுக்கு பாலுணர்ச்சி வருவதற்கு முன்பே. அப்படிப்பட்டவர்கள் பிறகு வளர்ந்த பிறகு அந்த துறவிலே நிலைப்பது முடியாது, அல்லது அவர்கள் அந்த துறவை வைத்துக்கொண்டு வேறு வேலை தான் பார்க்க நினைப்பார்கள். இது பொதுவாக எல்லா மதத்திலும் இருக்கிற குறைபாடு. இப்படி வருகிற குறையானவர்களை நாம் துறவிகள் என்று கொள்ள முடியாது. நிச்சயமாக ஐயா, இன்னும் ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. பற்றற்றவர்களாக துறவிகள் இருக்கின்ற பொழுது பற்றுள்ள இந்த சமூகத்துக்கு அவர்கள் வழிகாட்டுவது எந்த அளவு ஏற்புடையதாக இருக்கும் என்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே நாங்கள் பேசலாம். பற்றற்றவர்களாக எல்லாம் முற்றும் துறந்தவர்களாக இந்த துறவிகள் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் சொல்வதிலே உண்மைத்தன்மை இருக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் சில வழிகளில் ஒரு சந்தேகம் ஏற்படும், இல்லற வாழ்க்கை வாழாதவனால் இந்த இல்லற வாழ்க்கை வாழுகின்றவர்களுக்கு உண்மைத்தன்மையான சில விடயதானங்களே சொல்ல முடியுமா? இது நம் துறவு பற்றிய நம்முடைய அறியாமை இத்தகைய கேள்விகளை சமூகத்துக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறது. இல்லற வாழ்க்கை வாழாதவன் துறவி என்று எங்களுடைய சமயம் சொல்லவில்லை, எங்களுடைய மொழியும் சொல்லவில்லை. எந்த ஒரு துறவியும் இல்லற வாழ்க்கையை கடந்துதான் துறவியாகிறான். நீங்கள் உடனே ஒரு சில துறவிகளை சொல்லி அவர்கள் இல்லற வாழ்க்கை வாழவில்லையே என்று கேட்பீர்கள். நம்முடைய மதத்தவர்கள் அல்லது நம்முடைய மொழி தத்துவங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் இந்த பிறவியிலே திடீரென துறவியாகவே இருக்கிறான் என்றால் அவன் போன பிறவியிலே இல்லறத்தை நிறைவு செய்துவிட்டு வந்துவிட்டான். ஏனென்றால் நமக்கு பிறவி என்பது ஒரு தொடர் நடவடிக்கை என்பது தான் நம்முடைய மதம் சொல்லுகிற செய்தி. ஆகவே ஒருவன் துறவியாக ஆகிறான் என்றால் அவனுக்கு முதல் பிறவியிலே இல்லறத்தை பூரணப்படுத்தி விட்டான், அதனாலே துறவுக்கு வர முடிகிறது என்று தான் நம்முடைய சமயம் சொல்கிறது. நம்முடைய மொழியினுடைய சிறப்பு திருக்குறளையே நீங்கள் பார்த்தால் தெரியும், பற்றுவதையும் அறம் என்கிறார்கள், பற்று விடுவதையும் அறம் என்கிறார்கள். பற்றுவது இல்லறம்,
பெற்று விடுவது துறவரம். இது ரெண்டுக்கும் உள்ள பேதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே துறவரத்துக்கு என்ன சிறப்பென்றால், பற்றுள்ளவர்களாலே ஒரு நாளும் நடுநிலைமையாக பேச முடியாது. அது நீங்கள் அரசியலிலும் பார்க்கலாம், அறிவியலிலும் பார்க்கலாம், சமூகத்திலும் பார்க்கலாம். எனக்கு யாராவது ஒருவர் மேலே சார்பு இருந்தால், அவர் பற்றிய ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நான் நடுநிலைமையாக பேச மாட்டேன். ஆகவே அப்படி நான் பேசுகிற பேச்சுக்கள் சமூகத்தை பிழையான வழிக்கு கொண்டு செல்லும். ஆகவேதான் பற்றில்லாதவர்கள்தான் சமூகத்துக்கு வழிப்படுத்த வேண்டும், அவர்கள்தான் சத்தியத்தை பேசுவார்கள், உண்மையை பேசுவார்கள் என்று நம்பி துறவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆகவே துறவரம் என்பது ஏதோ ஒரு தனித்த விஷயம் அல்ல, அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் என் மாணவர்களுக்கு சொல்கிற பொழுது சொல்லுவேன், எல்லாருமே ஏதோ வகையிலே துறவிகள் தான். துறவி என்றால் நீங்களுடனே என்ன நினைக்கிறீர்கள் என்றால், ஒரு காவி உடை போட்டு, காவி சட்டை போட்டு, ஒரு அங்கேயே ஒரு துறவியாக திருநூறு பூசி இப்படி இருப்பதற்கு துறவி என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. துறவி என்ற வார்த்தைக்கு என்னவென்றால் அர்த்தம் என்னவென்றால் விடுவது. எவன் முற்றாக விடுகிறானோ அவனை முற்றும் துறந்த துறவி என்கிறோம். அப்படி இல்லாமலும் விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். விட அந்த விடுகிற அளவிலே அவன் துறவி தான். உதாரணத்துக்கு நான் விளையாட்டாக சொல்வது, இப்போது ஒருவன் காப்பி குடிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறான், ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த காப்பியை விட்டு விட்டான் என்றால் அவன் காப்பி துறவி என்றால் அவன் துறந்து விட்டானதை. அல்லது ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கிற ஒருவன் இருக்கிறான், ஐஸ்கிரீமை அவனுக்கு டயபெட்டிக் வந்து விட்டது, ஐஸ்கிரீமை சாப்பிடுவதில்லை என்று முடிவு செய்கிறான், ஆகவே அவன் ஐஸ்கிரீம் துறவி. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை துறந்து 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 தான் மேலே போய்கொண்டிருக்கிறோம். அந்த துறவினுடைய முற்றுப்பெற்ற நிலையிலே இருக்கிறவனைத்தான் நாங்கள் துறவி என்று பேசுகிறோம். மற்றவர்களெல்லாம் துறவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர். இல்லறம் என்ன செய்கிறது என்றால் துறவரத்தை நோக்கி மனிதனை நகர்த்துகிறது. ஆகவே இல்லறம் பெறு துறவரம் பெறு என்று நினைக்கக்கூடாது. இல்லறத்தினுடைய வேலையே துறவரம் நோக்கி மனிதர்களை உயர்த்தி கொண்டு போவதுதான் என்பதுதான் நம்முடைய கருத்து. அப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஐயா ஒரு எண்ணப்பாங்கு வருகிறது. சில வேளைகளிலே திருமணமாகி இல்லற வாழ்க்கையை கொஞ்ச காலம் வாழ்ந்தவர்கள் துறவரத்துக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஆகவே பற்றோடு கொஞ்ச காலம் இருந்து புற பற்றற்ற நிலைக்கு போகிறார்களே, இந்த துறவு நிலையை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்கிறது. என்னவென்றால் பற்றோடு இருந்துதான் பற்றற்ற நிலைக்கு போகலாம். பற்றற்றல் பற்றற்ற நிலை என்று சொல்லுகிற பொழுதே பற்று இருந்து அற்றது என்ற வார்த்தை பிரயோகம் வருகிறது அல்லவா? பற்றற்று விட்டது என்றால் என்ன அர்த்தம்? பற்று இருந்தது, இப்பொழுது அற்று விட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே பற்றற்ற நிலை என்றால் பற்று இருந்து அற்ற நிலைதான். ஆகவே எல்லோரும் பற்றிருந்துதான் அறந்து மேலே வருகிறார்கள். ஆனால் இப்போ திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று துறவியாகிறேன் என்று போட்டுவிட்டால் சில பேர் கேட்கிறார்கள், அந்த குடும்பத்தின் கதி என்ன என்று கேட்பார்கள். அது நியதி என்று ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு நான் சொல்வேன், வீட்டிலே ஒரு பெண் பிள்ளையை அன்பாக வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னவோ எல்லாம் கொடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே அது ஒரு காதலனையோ கணவனையோ தேர்ந்தெடுத்து கொண்டு வீட்டை விட்டு போகப் போகிறது. எனக்கு பற்றிருக்கிறது அந்த பிள்ளையிலே என்பதற்காக நீ போக வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? நாங்களே அனுப்பி வைக்கிறோம் தானே. அதுபோலத்தான் இல்லறத்திலே இருந்த ஒருவன் துறவு நோக்கி நகர வேண்டிய தேவை வந்துவிட்டால் அந்த குடும்பம் அதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இல்லறத்துக்குரிய பக்குவம் போய்விட்டால் அவன் இல்லறத்திலே இருப்பது கொடுமை, அது அவனுக்கும் கொடுமை மற்றவர்களுக்கும் கொடுமை. ஆகவே அந்த பக்குவம் வந்துவிட்டால் அவன் வெளியேற வேண்டியது தான், அந்த குடும்பம் அதை சகித்து கொள்ள வேண்டியது தான், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் நியதி. ஐயா நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள், சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுதே பல பேர் இந்த துறவரத்துக்குள் கொண்டு செல்லப்படுகிறார்கள், அந்த துறவரம் நீண்ட காலம் நிலைப்பதில்லை என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் சொன்னீர்கள். ஆகவே துறவரம் நீண்ட காலம் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் பற்றுள்ள வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து துறவரத்துக்கு போவதுதான் மிகச்சிறந்ததா, அல்லது புறவியிலிருந்தே ஆரம்ப காலத்திலிருந்தே துறவரத்துக்குள்ளே சில பேர் தங்களை ஈடுபடுத்தியிருப்பார்கள், திருமண வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கைக்குள்ளோ இல்லாமல் துறவரத்துக்குள்ளே போயிருப்பார்கள்? அது இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் நான் முதலே உங்களுக்கு பதில் சொன்னேன், இந்த புறவியிலே ஒருவன் திடீரென இல்லறம் இல்லறத்தில் இழுக்காமல் துறவியாகிறான் என்றால் அதற்கு நம் பெரியவர்கள் சொல்லுகிற காரணம், அவன் சென்ற புறவியிலே இல்லறத்திலே நிரம்பி வந்திருக்கிறான், இந்த புறவியிலே அவனுக்கு துறவு ஆரம்பத்திலேயே வருகிறது, அது அங்கீகரிக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் இல்லறத்திலே படிப்படியாக உயர்ந்து துறவரத்துக்கு போகலாம். நீங்கள் திருக்குறளை எடுத்து பார்த்தால் இல்லறம் முடிந்தவுடனே துறவரம் தொடங்கும். அந்த அறத்துப்பாடிலே இல்லறவியலுக்கு அடுத்தது துறவரவியல். என்னவென்றால் இல்லறத்தினுடைய நிறைவு துறவரத்திலே கொண்டு போய் விடும். இல்லறம் என்றால் என்ன என்பதை முதல் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லறம் என்றால் அன்பை பெருக்குவது தான் இல்லறம், வேறு ஒன்றும் இல்லை. தனியாக இருந்த ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தவுடனே அன்பை பகிரத் தொடங்குகிறான், பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, இன்னும் அன்பு பெருகுகிறது.
இந்த அன்பு மெல்ல மெல்ல வளர்ந்து சமூகமாக விரிகிறதற்கு பெயர் தான் இல்லறம். அது ரொம்ப உயர்நிலைக்கு வருகிற பொழுது அந்த அன்பு என்னாகும் என்று கேட்டால் அருளாக மாறும். இந்த அன்பு அருள் என்று ரெண்டு சொல்லை நம்முடைய மொழியிலே வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பேதம் என்றும் சொல்கிறார்கள். அன்பு என்பது தொடர்புடையவர் மேல் செலுத்துவது அன்பு, தொடர்பிலார் மேலும் செலுத்துவது அருள். இப்போது ஒரு பிள்ளை வருகிறான், விழுகிறான், விழுந்தோடனே அது உங்கள் பிள்ளை என்ற உடனே துடிக்கிறீர்கள் என்று வையுங்கள். இன்னொரு பிள்ளை வந்து எங்கேயோ விழுகிறது, அந்த பிள்ளைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. அந்த பிள்ளை விழுத பொழுதும் என் பிள்ளை விழுந்தது போல என் மனம் துடித்தால் அதற்கு அருள் என்று பெயர். இல்லறத்துக்கு அன்பு அடிப்படை, துறவரத்துக்கு அருள் அடிப்படை. துறவரத்திலே நல்ல துறவரம் பெறும் என்றால் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிற பக்குவம் பெற வேண்டும். அந்த பக்குவத்தை இல்லறம் கொடுக்கும், இல்லறத்தினுடைய வளர்ச்சி கொடுக்கும் என்பதுதான் நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன வழி. ஐயா, நீங்கள் இல்லறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை துறவரத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிறது, அதுதான் எங்களுடைய சமயம் சொல்லுகின்ற முறை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, அப்படி பார்த்தால் எங்கள் நாட்டிலே இந்த சமயத்திலே துறவரத்துக்குள்ளே உள்வாங்கப்படுபவர்கள் குறைவாகத்தானே இருக்கிறார்கள் என்ற கேள்வி வருகிறது. தொடர்ச்சியாகவே நாங்கள் பேசலாம். இல்லறம் கொஞ்சம் கொஞ்சமாக துறவரத்துக்குள்ளே தான் மக்களை தள்ளி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் பல துறவரவர்கள் உள்வாங்கப்பட வேண்டுமே எங்களுடைய சமூகத்திலே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் மிக குறைவாகத்தானே துறவு நிலையில் இருப்பவர்களை நாங்கள் இன்னும் காணுகிறோம். உங்களுடைய கேள்வி புத்திசாலித்தனமான கேள்வி, ஆனால் அதற்கான பதில் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் உங்களை மடக்குவது போல ஒன்று சொல்வதானால், முதலாம் வகுப்பு படிக்கிறவர்கள் எல்லாரும் ரெண்டாம் வகுப்புக்கு போகிறார்கள், ரெண்டாம் வகுப்பு படிக்கிறவர் மூன்றாம் வகுப்புக்கு போகிறார், அப்படியே உயர்ந்து கொண்டு போகிறார்கள். ஒரு எல்லையிலே பல்கலைக்கழகம் போகிறது என்கிற பொழுது பல பேர் நின்று விடுகிறார்கள். இது ஏன் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? அதற்கான ஒரு தரம் வேண்டும். இந்த 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 அடிப்படையிலே உயர்கிறவர்கள் அந்த அடிப்படையிலும் உயரலாம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையையும் நாலு பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று நான்கு பிரிவுகள். பிரம்மச்சாரியம் என்றால் வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற பகுதி, கிருகஸ்தம் என்றால் வாழ்கிற பகுதி, வானப்பிரஸ்தம் என்றால் வாழ்க்கையிலே இருந்து இருந்தபடி ஒதுங்குகிற பகுதி, சந்நியாசம் என்றால் முற்றாக ஒதுங்குகிற பகுதி. இந்த மூன்று நிலையும் ஒருவருக்கு ஒரு பிறவியிலேயே வாய்க்கலாம். ஆனால் துறவு என்பது ஒரே பிறவியிலே ஒருவருக்கு வாய்க்கும் என்று சொல்ல இயலாது. அது அனுபவம் பெற்று ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே தான் அது சாத்தியமாகும். அதனால்தான் துறவிகள் இல்லறத்தாளாக வாழுகிறவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், துறவிக்கு அந்தளவு இல்லையே என்ற கேள்விக்கு அதுதான் பதில். என்ன பதில் என்றால், இல்லறத்தார் எல்லாரும் ஒரே பிறவியிலே துறவிகளாக ஆக முடியாது. ரொம்ப அனுபவம் பெற்று அந்த உயிர் பக்குவப்படுகிற பொழுது தான் துறவு நிலை வரும். மற்ற மூன்றும் ஒரு பிறவியிலே வரலாம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் கட்டாயம் ஒரு பிறவியிலே வரும். ஆனால் துறவு வருவதற்கு ஒரு உயிருக்கு பல பிறவிகள் தேவைப்படுவதால் தான் எல்லாரும் துறவுக்கு போவதில்லை. எல்லோருமே துறவுக்கு போவதில்லை என்று சொன்னீர்கள் ஐயா. ஒரு கேள்வி இருக்கிறது, ஏற்கனவே நான் கேட்ட கேள்வியோடு தான் சம்பந்தப்பட்டதான ஒரு கேள்வி. எங்கள் நாட்டிலேயே எடுத்துக்கொள்வோமே, நாங்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் துறவிகளை தங்களுடைய தேவைக்காக சில வேளைகளிலே பயன்படுத்தி கொள்கிறார்கள். எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று வந்தால் கூட இப்பொழுது முன்னிலைப்படுத்துகிறார்கள் துறவிகளை. ஏனால் ஒரு பாதுகாப்பு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையிலும், அந்த விடயம் அதிகமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அடிப்படையிலும் பயன்படுத்துகிறார்கள். உண்மையாக இருந்தால் சில விடைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டும் போகிறார்கள். இந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது யாருடைய பிழை என்று நினைக்கிறீர்கள்? அது போலித்துறவிகளாக இருந்தால் கூட நான் அவர்கள் பிழை என்று சொல்ல மாட்டேன். அதை அங்கீகரிக்கிற எங்களுடைய பிழை. நம்முடைய மதமாகட்டும் மொழியாகட்டும் உண்மை துறவியை மிக தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது. தெரியாமல் நாம் பிழை செய்விட்டோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. உண்மை துறவி எப்படி இருப்பான், அவனுடைய லட்சணம் என்ன என்பது பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கத்தக்கதாக பொய்த்துறவிகளை அங்கீகரிக்கிறோம் என்றால் நாம் நம் தேவைக்காக அதை செய்கிறோம். ஆகவே அத்தகைய பொய்த்துறவிகளை வளர விடுவது என்பது சமூகத்தின் குற்றமே தவிர துறவியின் குற்றமாக நான் சொல்ல மாட்டேன். உண்மை துறவிக்கான அடையாளம் நான் முதல் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் என்னென்றால், நம்முடைய தமிழிலேயே சொல்கிறார்கள், நிறைமொழி மாந்தர் என்று அவர்களுக்கு பெயர். நிறைமொழி மாந்தர் என்றால் அந்த வார்த்தையிலிருந்தே உங்களுக்கு தர்க்கத்தினாலே ஒன்று தெரியும், நாங்கள் எல்லாம் குறைமொழி மாந்தர். எங்களுடைய வார்த்தைகளிலே குறை இருக்கிறது, அவர்களுடைய வார்த்தை நிறை. அது என்ன குறை நிறை என்றால், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ மாடு என்கிறேன், ஒரு சொல் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லுகிற மாடு என்ற வார்த்தை உங்களுக்கு மாட்டை நினைவூட்டுமே தவிர வேறொரு பயனும் வராது. ஒரு துறவி மாடு என்றான் என்றால் அந்த வார்த்தை உடனே ஒரு மாட்டை உருவாக்கும் என்கிறார்கள்.
இதுதான் வித்தியாசம். நிறைமொழி மாந்தர் என்றால் அவன் சொல்லுகிற சொல்லு உடனடியாக செயலாகும். நாங்கள் சொல்லுகிற சொற்கள் சொற்க விடயங்களை நினைவூட்டுமே தவிர செயலாகாது. சிலப்பதிகாரத்திலே ஒரு இடம் வருகிறது. கண்ணையையும் கோவலனையும் அழைத்து கொண்டு கவுந்தியடைகள் என்ற துறவி மதுரை நோக்கி நகர்கிறார். ஒரு இடத்திலே களைத்து போய்விடுகிறார்கள். கண்ணகியை களைத்து போய்விடுகிறார்கள். ஒரு மரத்துக்கு கீழே ஓய்ந்து உட்காருகிறார்கள். அந்த பக்கமாக ரெண்டு பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு இளங்கோவடிகள் வைக்கிற பெயர் வம்பப்பரத்தை வருமொழியாளன் என்று பெயர். இந்த சும்மா அந்த மற்றவர்களுக்கு நொட்டை பேசுகிற ரெண்டு பேர் அவர்கள் அந்த பக்கமாக வருகிறார்கள். கவுந்தியடிகள் இருக்கிறார், கண்ணகி கோவலன் இருக்கிறது. கவுந்தியடிகளை பார்த்து வேணுமென்று அவர்கள், அம்மா இந்த பிள்ளைகள் யார் என்று கேட்கிறார். அதற்கு கவுந்தியடிகள் ஒரு துறவி அல்லவா, அவர் எல்லாரையும் பிள்ளைகளாக நினைக்கிறவர், என் குழந்தைகள் என்கிறார். உடனே இந்த வம்பு பேசுகிறவர்கள் உடனே, உங்கள் குழந்தைகள் என்கிறீர்களே, அப்படியானால் இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணினார்கள் என்று கேட்டான். இந்த வார்த்தையை, அண்ணன் தம்பி எப்படி கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் கட்டலாம் என்று கேட்ட வார்த்தையை கண்ணகியாலே பொறுக்க முடியவில்லை. அவள் அவ்வளவு நாகரிகமாக வளர்ந்தவள். காதை பொத்தி கணவனுடைய தோளிலே முகம் புதைத்துக் கொள்கிறாள். இதை பார்த்து கவுந்தியடிகளுக்கு கோபம் வருகிறது. கவுந்தியடிகளுக்கு கோபம் வந்தவுடனே ஒரு சாபம் போடுகிறார். முள்ளுடை காட்டில் முது நரி ஆகுவீர் என்று சாபம் இடுகிறார். முள்ளிரு நிறைந்த காட்டுக்குள்ளே கிழட்டு நரியாக போங்கள் என்று சொன்ன உடனே இளங்கோவடிகள் சொல்கிறார், அது வார்த்தை முடிந்த உடனே அவர்கள் நரியானார்கள் என்கிறார். இதுதான் நல்ல துறவிக்கு அடையாளம், நம்முடைய மொழி சொல்லுகிற அடையாளம். ஆகவே துறவியை லேசாக கண்டுபிடிக்கலாம். அவர்கள் வாழ்த்தினால் நாம் வாழ வேண்டும், அவர்கள் திட்டினால் நாம் அழிய வேண்டும். இது ரெண்டும் இல்லாதவர்களை துறவி என்ற பெயரிலே ஒரு உடையை மட்டும் வைத்து கொண்டு துறவியாக கொள்வது நம் குற்றமே தவிர துறவிகளின் குற்றம் அல்ல. ஐயா, நீங்கள் சொல்லுகின்ற பொழுதே சொன்னீர்கள், ஒரு மாடு என்று ஒரு துறவி சொன்னால் அங்கு மாடு வந்துவிடும், அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருக்கும் என்று சொன்னீர்கள். இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஐயா, உண்மை துறவிகள், அப்படிப்பட்ட உண்மை துறவிகள் யார் இருக்கிறார்கள்? இல்லாமல் இல்லை, எங்களுடைய காட்சிக்கு அவர்கள் வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் துறவி இல்லாத ஒரு சமூகம் இருக்க வாய்ப்பில்லை. எங்கோ ஒரு இடத்திலே இருப்பான். உண்மை துறவிகள் தங்களை இனம் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் சமூகத்துக்குள்ளே இனம் காட்டினால் சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவர் ஒரு அருளாளர் என்று தெரிந்தால் அவரிடம் ஜாத்திரம் கேட்க போவார்கள், அவரிடம் குறி கேட்க போவார்கள். இது அவனுடைய துறவுக்கு இடைஞ்சல். ஆகவே முடிந்த அளவு துறவிகள் ஒதுங்கித்தான் வாழ்ந்தார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய ஆசிரியர் திருவண்ணாமலையிலே பார்த்ததை எனக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் பஸ் ஸ்டாண்டிலே உட்கார்ந்திருக்கிறானாம். திருவண்ணாமலையிலே இப்படியான துறவிகள் அதிகம் இருக்கிற இடம். தான் கண்ணாலே பார்த்த காட்சி என்று சொல்கிறார். அவனுடைய காலிலே ஒரு புண், அந்த புண்ணிலே புழு பிடித்திருக்கிறதாம். அந்த காலிலே அந்த புண்ணை புழுவை அவன் என்ன இருந்து உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு புழுவாக தூக்கி இப்படி வெளியிலே வைத்து வைத்து, டேய் ஏண்டா சண்டை பிடிக்கிறீர்கள், ஒவ்வொருத்தராக சாப்பிடுங்கடா என்கிறாராம் தன்னுடைய உடம்பை. இப்படி இருக்கிறார்கள் அவர்கள். தங்களை இனங்காட்டவே மாட்டார்கள். எங்கேயோ பிச்சைக்காரன் போல பைத்தியக்காரன் போல இருப்பார்கள். ஆகவே துறவிகள் இல்லை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. துறவிகள் இருக்கிறார்கள், நல்ல துறவிகள் இருக்கிறார்கள். எங்கள் காட்சிக்கு வருகிறவர்கள் பொய்த்துறவிகள் தான். அது நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல துறவிகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பொய்த்துறவிகளை அங்கீகரிக்கிற ஒரு சமுதாயம் வந்துவிட்டால் அது சமுதாயத்தின் பிழைதான். நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைமொழி மாந்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற துறவிகள் எங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கம்பவாரதி நா ஜெயராஜ் ஐயா அவர்கள் விளங்கப்படுத்தியிருந்தார். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் துறவிகள் சம்பந்தமாகவும், உண்மை துறவிகள் சம்பந்தமாகவும், பொய்த்துறவிகள் சம்பந்தமாகவும், அவருடைய பண்பு சார்ந்த பல விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பேசியிருந்தோம். ஆகவே இதுவரை நேரமும் துறவு சம்பந்தமான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த கம்பவாரதி நா ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்னும் ஒரு கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.